அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் 2023 வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ நம்ம அதில் வந்து குரூப் 4 வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்றது கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணலை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2023 கிடையாது, 2023 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2024 ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் எவ்வளோ வேக்கன்ட்னும் தெரியல. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அதாவது வந்து மொத்தமாக டிஎன்பிஎஸ்சி மூலம் வந்து 1754 நியமனங்கள் மட்டுமே போதுமானது அல்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் ஒரே போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ ஒரு போஸ்டிங் எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணி அதுக்கு, ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்க்கவங்க வந்து ஒரு 30 லட்சம் பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி நம்பி வந்து படிச்சிட்ருப்பாங்க. வருட வருடம் வந்து இது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸாம் வந்து கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 100,000 பணியிடங்களை வந்து நிரப்புவோம் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்இபி லேப் அசிஸ்டண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டும் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நிரப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இது கூட இன்னும் ஆடும் பண்ணலை. ஸோ என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தான் பல மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்தளவுக்கு வந்து கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டுமே. இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படியாக இருந்தாலும் வந்து இதை நம்பிட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு வருடமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்லேயும் வந்து 2019 அப்புறமாவே வந்து நம்ம 2 வருடம் எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் 2022 ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்தது குரூப் 4. ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதே தவிர இப்போ இதை இந்த ஆனுவல் பிளான் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த வருடம் வந்து ரிட்டையர் ஆகிறவங்க, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறவங்க 2024 தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். கண்டிப்பாக 2 இயர்ஸ் வேக்கண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியும் இருக்குது. கண்டிப்பாக எப்பயும் குரூப் 4 பொறுத்தளவுக்கு வேக்கண்ட்டுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு 6,000 மேலேயாவது கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக 8,000-9,000 வேக்கன்ஸ் வரதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஸோ அதால் நீங்கள் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் தரப்போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வகையில் நம்ம சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கும். ஸோ உங்களுடைய சஜஷனும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.